பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்ததுக்கு சாரி. என்ன சம்பந்தி இப்படி பண்ணிட்டீங்க? நான் தான் கொஞ்ச நாளைக்கு யாரும் இங்க வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தீங்க? அம்மா போயே ஆகணும்னு அடம்பிடிச்சிட்டாங்க, வேற வழி இல்லாம தான் நான் கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. அவங்க மட்டும் தனியா வந்தா ஏதாவது ஏடா கூட பண்ணுவாங்க, அதனாலதான் சம்பந்தி நானும் கூட வந்தேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தப்பா எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க பாட்டி, நம்ம விக்கியை பொறுத்தவரை என்ன உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க போற வரைக்கும் என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க. என்னமா பேசுற நீ? அவன் அப்ப என்னடானா விக்கிய விக்கின்னு கூப்பிடாத, மகேஷன் கூப்பிடுன்னு சொல்லிதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தான். வேற வழியே இல்லாம என் பேரன யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி நான் கூப்பிட்டு இருக்கேன், அதுக்கே என் நாக்கு கூசிச்சு. இப்ப நீ என்னடானா இங்க இருந்து போற வரைக்கும் உன்னையே தெரியாத மாதிரி நடந்துக்கோன்னு சொல்ற? அப்படிதானே பாட்டி நடந்துக்கணும். ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா விக்கிக்கு டவுட் வந்துடும். அவனுக்கு டவுட் வரட்டுமே, அவனுக்கு டவுட் வந்தாதான் அவன் கேள்வி கேட்பான், அது நமக்கு நல்லதுமா? இப்ப கூட கேட்டானே ஒரு கேள்வி, என்ன அந்த வீட்டுல எல்லாரும் விக்கி விக்கின்னு தானே கூப்பிடுவீங்க, இப்ப எதுக்கு திடீர்னு மகேஷ்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்டான்ல, அந்த மாதிரி கேட்கட்டும். உண்மை அவனுக்கு தெரிஞ்சா நமக்கு நல்லதுதானேமா அஞ்சலி? இல்ல பாட்டி, நீங்க இப்படி நினைக்கிறீங்க, ஆனா விக்கிக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வராரு, இந்த நேரம் பார்த்து இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரிய வந்தா அவர் மனசும் மூளையும் அதை தாங்குமான்னு தெரியல. திடீர்னு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கவே முடியாது பாட்டி. அவர் குணமாகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நானே அதுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது. அதுக்காக இப்படி வேலைக்காரியாவா வரணும்? வேற வழியில இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம்ல. அந்த ராட்சசி வெளியில உன்னை பத்தி சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கேட்டப்போ எனக்கு ஆத்திர ஆத்திரமா வந்தது. அப்படியே அவளை அடிச்சு கிழிச்சு அரைஞ்சலாம் போல இருந்தது, உண்மையதாமா சொல்றேன். என்னால கேட்க முடியல, வந்த இடத்துல பிரச்சனை வேண்டான்னு தான் நான் பேசாம இருந்துட்டேன். பாட்டி, இங்க என்னோட நிலைமையும் அதேதான். விக்கி முன்னாடி அவங்க என்ன என்ன வேணாலும் கேவலப்படுத்தினாலும் நான் அதை விக்கிக்காக பொறுத்துட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன் பொறுத்துட்டு போகணும்னு கேக்குற? ஆமா பாட்டி, பொறுத்துக்கிட்டு தான் போகணும். விக்கி எனக்கு புருஷனா இருக்கணுமா இல்ல உயிரோட இருக்கணுமான்னு அவங்க கிட்ட கேட்கும் போது என் விக்கி எனக்கு உயிரோட இருந்தா போதும்னு, நான் தானே எனக்கு இனி விக்கி வேண்டாம், நான் அவர் வாழ்க்கையில வரவே மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு தானே அந்த மகேஷோட இதயத்தை மாத்தணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிரா இப்போ அதுக்கு மாறா நானே நடந்துகிட்டனா அது மனுஷத்தன்மையே இல்லையே பாட்டி. என்ன, போன வருஷம் பொங்கல் அப்போ நானும் விக்கியும் கோயிலுக்கு போனப்போ விக்கி சொன்னாரு, அடுத்த வருஷம் வரப்போறது நம்ம தலை பொங்கல், நம்ம ரெண்டு வீட்டாளுங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோன்னு சொன்னாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாருமே ஒன்னா இருக்கோம், ஆனா நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா கொண்டாட முடியல. பரவாயில்ல, ஒரு வேலைக்காரியாவது அவர் பொங்கல் கொண்டாடுறத என்னால பாக்க முடியுதே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். இல்லம்மா, நீ வேணும்னா பாரு, அந்த கடவுள்
உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து பொங்கல் கொண்டாட வைப்பாரு. நீ வேணா பாரு, நிச்சயமா நடக்கும். பாட்டி வேணாம். பாட்டி நீங்க ஏதாவது பண்ணி அதனால பிரச்சனை ஆயிட போது. ஒரு பிரச்சனையும் வராது. இன்னைக்கு விக்கி ஆசைப்பட்ட மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா பொங்கல் கொண்டாடுவோம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும். பாட்டி உங்க ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் மேட்சிங்கா இருக்கு. புது ட்ரெஸ் வேற போட்டிருக்கீங்களா? நீங்க தான் புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சிட்ட. ஆமா, இந்த பொண்ணு யாரு? பழைய துணிய போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைக்காரியா? என்ன கவி, எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கா? ஏமா, யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியும் குடும்பத்தோடு வந்ததும் இல்லாம அந்த கிழவி என்ன பேச்சு பேசுதுன்னு பாத்தியா? அம்மா, மகேஷும் அஞ்சலியும் தான் பொருத்தமான ஜோடின்னு அவங்க பேசினது மட்டும் இல்லாம வேணும்னே என்ன கேவலப்படுத்துற மாதிரி அந்த கிழவிங்க ரெண்டும் எப்படி எல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. என்னாலையும் தாண்டி முடியல. ஆனா மாப்பிள்ள இருக்காரேன்னுதான் அமைதியா இருக்க வேண்டியதா போச்சு. இருக்கட்டும், இதுக்கப்புறம் அந்த ரஞ்சிதம் ஏதாவது வாய துறக்கட்டும். கிழிச்சிடுறேன், கிழிச்சி. ஆமா, அந்த கிழவி எப்படிமா இந்த கூட்டத்தோட வந்துச்சு? எல்லாம் பிளான் பண்ணி தாண்டி வந்திருக்காளுங்க. இதுகள்லாம் இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் நம்ம மாப்பிளைய நாம தான் கண்குத்தி பாம்பு மாதிரி கவனமா பாத்துக்கணும். இதுங்களா இன்னைக்கு ஏதோ திட்டத்தோட வந்திருக்காளுங்க, நமக்கு தெரியலையே. இதுல இந்த பேப்பர் வேற இருக்கேம்மா. ஏ, அது மட்டும் மகேஷ் கண்ணுல பட்டுச்சு, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றதுமா? ஆமா, அந்த பேப்பர் எப்படி இங்க வந்துச்சு? அப்பா வாங்கிட்டு வந்த பானையில அந்த பேப்பரை சுத்தி குடுத்து விட்டுருக்காங்கம்மா. பானையெல்லாம் நேத்து எடுத்து உள்ள வச்சப்ப கூட நம்ம எப்படி அதை பாக்காம விட்டோம்னு தெரியலம்மா.